நண்பர்களே, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு படத்துக்கு வந்து நான் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருந்தேன். தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வழி விடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வசனத்துக்கு வந்து நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதுவும் இல்லாமல் அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்கள், அவர் அதுக்கு பிறகு எடுத்த படத்துலலாம் எனக்கு வாய்ப்பு தரல. அந்த படத்தோட இயக்குனர் திரு வெங்கட் பிரபு சார் அவங்களும் எனக்கு வாய்ப்பு தரல. இப்போ ஒரு தெலுங்கு படம் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நான் சொல்லலை. என் தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொன்னேன். அதுக்கடுத்து வெந்து தணிந்தது காடு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், பட்டி தொட்டியெல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு. வெந்து தணிந்தது காடு, என் தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது உலக அளவில் பேசப்பட்டுச்சு அந்த வசனம். அதனால் இந்த பெருமைகள் எல்லாம் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை சேரும், தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் ஐயா அவர்களை சேரும், இயக்குனர் கௌதமன் சார் அவர்களை தான் போய் சேரும். ஏன்னா நான் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்காக என்னால் முடிந்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வசனங்கள்லாம் என்ன அறியாமலே வந்த வசனங்கள் அது. இப்போது நான் வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ அடுத்து வந்து பத்து தலை அப்படின்னு படம் வருது. அந்த படத்துக்கு என்ன வசனம் சொல்கிறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நிறையா நண்பர்கள்லாம் கேட்டாங்க, வெந்து தெரிந்தது காடு ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்து என்ன வசனம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அதனால் அடுத்து பத்து தலைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சிருக்கேன், அது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை என்னை விட பெட்டராக நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த வசனங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக வசனங்கள் எதுவும் தோணுச்சுனாக்க கமெண்டில் வந்து நீங்கள் அதை தெரிவிங்க. கண்டிப்பாக அந்த வசனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க நானும் சேர்ந்து உலக அளவில் உங்களோட சேர்ந்து அதை பரப்பி விடுவோம், சரியா? அடுத்து வரப்போகிற படம் வந்து உங்களுக்கு தெரியும், எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள பத்து தலை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் எதனா இருந்துச்சுனாக்க அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அதுவும் இல்லாமல் எனக்கு யோசனைக்கு வந்து அந்த டைலாக் சொன்ன இல்லையா வசனம், அது வந்து நான் நாளைக்கு என்ன அப்படின்றத நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். அந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க வெந்து தெளிந்தது காடுக்கு எப்படி நீங்கள் ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அந்த வசனத்துக்கு அதே மாதிரி கொடுத்து என்னுடைய தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று, வெந்து தணிந்தது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு, நாளை சந்திப்போம், ஐ லவ் யூ ஆல்.